கட்சி ஆரம்பித்தா அவங்க எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு, ஏன்னா வெவ்வேறு கட்சியிலேருந்து நமக்கு ரசிகனாக இருக்கான், கட்சியில் பிரிஞ்சு போயிடனா நம்ம மாட்டிக்கிறோம், அதை நீ பண்ணிடாதன்னார். ஒரு மாநாட்டில் நடிகர் திலகம் சிவாஜி ரசிகர் மன்றத்தை மாநாட்டுக்கு இவர் கலந்து கொள்ள போய் அங்கே இருக்கிற ரசிகர்கள் இவர் தப்பாக பேசி அதில் கோவப்பட்டு அடிக்க போய் பார்த்தா நடிகர் திலகம் வராரு. இவர் ஐயோ அவர் வரும்போது நம்மளும் சூப்பர் ஸ்டார்ன்றான், வருங்கால முதல்வன்றானே அப்படின்ட்டு போய் இவர் ஒளியிறார். எம்ஜிஆர் வந்து அவருடைய கலர் பொன்னிறம். அவர் வெற்றிகரமாக இங்கே வெற்றி வளம் வந்திருக்க காலகட்டத்தில் கருப்பாக வந்து ஜெயிச்சார். காரு எங்கே சார் அப்படின்றாரு. எது காரு என்னாரு. இல்லை சார் கூட்டிகிட்டு வந்தீங்க எனக்கு கூட்டியோ நான் வந்து போயா ஒன்றும் இல்லை ஏதோ இல்லை இப்போயே நீ காரெல்லாம் கேட்டுன்னு இருக்க. திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பண்ணி பேசுகிறேன். நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வந்திருக்கேன். அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்குன்னா என்ன காரணம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே இன்றைக்கி, அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி பெரிய சூப்பர் ஸ்டாராக இவ்வளோ பெரிய அங்கீகாரம் மதிப்பும் மரியாதையும் இன்ன வரைக்கும் அவருடைய ரசிகர் கூட்டம் குறையாமல் இருக்குதுன்னா, இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா உலக தலைவர்களும் யாராக இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய அங்கீகாரம்லாம் அவர் பெற்றது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஆற்றல், திறமை, அவருடைய ஸ்டைலு, அந்த சினிமாவில் அவர் என்ட்ரியான காலகட்டம் சாதாரண காலகட்டம் இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் கோல் வச்சு கொண்டிருந்த காலகட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அப்புறம் வந்து முத்துராமன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், ஜெயகணேஷ் அவர்கள், விஜயகுமார், இவங்கெல்லாம் ஹீரோவாக நடிச்சிருந்த காலகட்டம். அவங்கெல்லாம் முன்னணியில் இருக்காங்க. அவங்க படம்லாம் 100 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர்லாம் பெரிய சாதனை பண்ணிகிட்ருக்காரு. ரெக்கார்ட் பிரேக்கு அவருடைய ரசிகர்கள், அவருடைய படம் சாதனை எல்லாம். நடிகர் திலகம் படங்களும் அப்படி ஒரு வர இவ்வளோ பெரிய ஆளுங்க இருக்கிற காலகட்டத்தில் உள்ளே வந்து எப்படி இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சாரு, எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனார். இன்ன வரைக்கும் சின்ன குழந்தையில பெரியவங்க வரைக்கும் விரும்புகிற அளவுக்கு இவர் என்ன பண்ணார், அவங்கள வசீகரிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சார் இவர் சினிமாவில். மற்ற நடிகர்கள் செய்யாது இவர்கிட்டேருந்து என்ன வேறுபட்டது, என்ன வித்தியாசமாக தெரிஞ்சுது, அவங்களை இழுக்கிற அளவுக்கு புதுசாக அவர் என்ன கொடுத்தார் மக்களுக்கு, அதை தான் இப்போ நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கேன். நான் அதுதான் சொல்ல போகிறேன் அவரை பற்றி. இந்த பெரிய முன்னணி நடிகரெல்லாம் பெரிய லெவலுக்கு கோல் வச்சு கொண்டிருந்த காலகட்டம் தான் அவர் உள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த அவுராங்கள் வராரு 75-77 பாரதிராஜா அவர்கள் அந்த 16 வயதில் ஒரு படம் எடுக்கிறாரு. கமல்ஹாசன் தான் ஹீரோ. ஒரு கேரக்டராக அவர் ரஜினி நடிக்கிறாரு. அந்த படத்தில் அவர் பேசக்கூடிய ஒரு வசனம்னா வில்லத்தனமான ஒரு கேரக்டர். அவர் அடிக்கடி பேசிட்டு சொல்லுவார். ஒருத்தர் வந்து ஒரு இந்த ஊரில் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம் எப்படின்னாரு. ஐயோ நல்ல பொண்ணு, அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்ல பொண்ணு தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் அப்படின்னுவார். என்ன தம்பி ஆனான்னு, என்ன பார்த்த போட்டு குத்திட்டேன்னுவார். இவர் போட்டு குத்துருவார். அந்த தப்பாக அந்த பொண்ணு கட்டக்கூடாதுக்கு திருப்பி அனுப்புறதுக்காக போட்டுருவார். அவர் சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன பட்ட போட்டு கொடுத்து இது எப்படி இது போட்டிங்கன்னா அதில் தான் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அந்த பொண்ணை போட்டு கொடுத்துட்டு அவன் அந்த ஷாக் ஆகிடுவான். பொண்ணு பார்க்க வந்தவன் ஷாக்கான உடனே அவர் சொல்லிவிட்டு அதை ரசித்து சொல்லுவார். இது எப்படி இருக்குன்னுவார் கவுண்டமணிக்கிட்ட. நல்லா இல்லைன்னுவார் கவுண்டமணி. இதுதான் அவருடைய தொடக்கம். இந்த பஞ்சு டைலாக் மாதிரி அவர் பேச ஆரம்பித்த முதல் படம் 16 வயதில். இதிலிருந்து அவர் தொடர்ந்தார். அந்த பஞ்சு டைலாக்குங்கிற விஷயத்த வரிசையாக தொடர்ந்தார். பாட்ஷாலே உங்களுக்கு தெரியும், நான் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னால் பண்ணுவார். அது வேறு எந்த நடிகர் பேசியிருந்தாலும் அது காமெடி தான். ஆனால் அதை ரசித்தாங்க, விசிலடிச்சாங்க, கை தட்டினாங்க. நான் சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு பேசுவார். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் அப்படின்னு, ஆனால் வருவேன், கரெக்டான இடத்துல வருவேன் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி காலால் கூட சொல்லுவார், வந்துட்டேன்னு சொல்லு, மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லுன்னு. அதுக்கு அப்படி விசிலடிச்சு எல்லோரும் கொண்டாடுவாங்க. இவர் பேசின டைலாக் எல்லாமே அற்புதமான டைலாக், பஞ்சு டைலாக், சாதாரண டைலாக் தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த பாட்ஷாவில் ஒரு சீன் ஒன்று வரும். தங்கச்சி காலேஜுக்கு சேர்க்கறதுக்காக கூப்பிட்டு போவார். அந்த ப்ரொஃபஸர் அவர் அந்த பிரின்ஸிபால் கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பச்சையாக பேசுவார், தப்பாக பேசுவார். அது இந்த பொண்ணு வந்து சொல்லி அழும். இவர் உள்ளே போவார். உள்ளே போய் 5 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவார். அந்த ஆள் எழுந்து நின்று பயந்துக்கிருந்து கையெல்லாம் கொடுத்து கும்பிடுவான். வெளியே வந்து என்னான்னு கேட்பா தங்கச்சி. என்ன சொன்னா அப்படி பயப்படுறாருன்னு. உண்மையை சொன்னேன் அப்படின்வார். என்னன்னா இவர் யார், மாணிக் பாட்ஷான்னு சொன்னவனே அழுவார். ஏன்னா அவர் பாம்பேயில் பெரிய தாதா இருந்தவர். இப்படி ஒவ்வொரு வரி ஒரு வார்த்தைங்களே இவரை வந்து பெருசாக கொண்டாடிச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் இதெல்லாம் வந்து பாபாவில் இவர் பேசின ஒவ்வொரு இதுவும் அப்படி வரும். சிவகுமார் ஒரு முறை அவுடோரில் ஷூட்டிங்கில் இருந்தார். ஷூட்டிங்கில் இருக்கும்போது இவர் ரஜினி என்ட்ரி ஆகிட்டார். புயல் வேகத்தில் உள்ளே வந்துட்டார். வந்து பார்த்தா படப்படப்படன்னு பல படங்கள் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். நடிச்சிட்ருக்கார். படங்களும் தக்கப்பட்டு போட்டிருக்கு. அப்போது சிவகுமார்கிட்ட கேட்குறாங்க கேட்டவுடனே இது மாதிரி ரஜினியோட என்ட்ரியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, என்ட்ரியா அது புயலுங்க, அது புயல் மாதிரி உள்ளே வந்திருக்காப்புல. என் கூட நடித்தவங்க அத்தனை பேருமே அப்பா நடிகர் ஆகிட்டான். விஜயகுமார், ஜெய்கணேஷ், ஸ்ரீகாந்த், நான் மட்டும்தான் தப்பிச்சேன். நான் கூட ஹீரோயினி பின்னாடி நின்று பின்னணியில் நின்று கதாநாயகனா தப்பிச்சுன்னு வந்துட்டுருக்கேன். நானும் நிச்சயமாக அப்பா நடிகர் ஆகிடுவேன். அந்த வேகத்தை சமாளிக்கிற அளவுக்கு நீ ஃபீல்டில் எங்களாலாம் முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலு, நடை, உடை, பாவனை, பேச்சு, அந்த டைலாக் டெலிவரி, அது ரசிகர் விரும்புகிறான். யூத்தை அப்படி கவர்ந்து வச்சுருக்காரு. இப்போ நாங்கள் காணாமல் போயிட்டோம் அப்படின்னு சிவகுமார், அது அவருடைய வெற்றி உண்மையிலேயே தகுதியான வெற்றி தான், திறமையான வெற்றி தான். அவர் திறமையை தான் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் சிவகுமார் அவ்வளோ இதுவாக சொல்லியிருப்பார். இவரோட ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தராங்க. அப்போ வந்து ஓகேண்ணே நான் நடிக்கிறேன், என்ன கேரக்டர்ன்றார். கேரக்டர்லாம் கேட்குறேன், நீ மூஞ்சிக்கு நடிக்க கொடுக்குறதுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்குறது பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ மொழ நடியா அப்புறம் நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரிங்க நான் வரேன், எனக்கு எதாவது அட்வான்ஸ் கொடுங்க. அட்வான்ஸா என்னையா, நீ ஒன்றுமே இல்லை, இப்போயே வந்து அட்வான்ஸ்லாம் கேட்குறேன், நீ நடி நான் அட்வான்ஸ் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் வச்சு அந்த படம் எடுக்கிறாங்க. அதில் இவர் ஒரு சின்ன ஒரு சீன் நடித்து கொடுத்துட்டார். முடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது காரில் கூட்டி போயிட்டாங்க. அப்புறம் முடிச்சுட்டு வெளியே வந்தார். எங்கள் கார் எங்கள் காருனா ஒரு காரும் கிடையாது. அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு, சார் காரு எங்கே சார் அப்படின்றாரு. எது காரு என்னாரு. இல்லை சார் கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கு கூட்டி. ஓ நடந்து போயா, ஒன்றும் இல்லை ஏதோ இல்லை, இப்போ நீ காரெல்லாம் கேட்டுன்னு இருக்க. சரி அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, அட்வான்ஸா என்ன பெருசாக நடிச்சு கிச்சு உனக்கு அட்வான்ஸ், கிளம்பியா அப்படின்னாங்க. அந்த நிறுவனம் பின்னாடி அவருக்கு நிறையா நடந்த வாய்ப்பெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது பெரிய நிறுவனமாச்சு. அதேமாதிரி அவர் ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்காக ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டாரு. அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு முள்ளுமலருக்கப்புறம் நிறைய வாய்ப்பு வரல. அதுக்கப்புறம் இவர் தேடி போகிறார். நேராக போயிட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு ஒரு சந்தர்ப்பத்தால் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லிட்டு வந்துட்டார், நான் வந்துடுறேன் இருங்கன்ட்டு. அவர் போய் கேட்குறாரு, ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால், என்ன இருந்தாலும் வந்து எட்டி பார்க்கல ப்ரொடியூசர், அவங்க பசங்களும் வந்து எட்டி பார்க்கல. குழந்தைங்களை விட்டு எப்பா அவங்க யாரும் இல்லை உங்களை போக சொல்லிட்டாங்கட்டு வெளியே அமுச்சு விட்ருவாங்க. பைசாவே இல்லாமல் கடைசியில் நிறையா நடந்து வந்திருப்பார். அதேமாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோவிலும் நிறையா நடந்து வந்திருப்பார். இப்படி பல இடத்துல ஒரு நாடகம் பார்க்க போனார். அது ஒருத்தர் கூப்பிட்டார், இது மாதிரி ஒரு நாடகம் நடக்குது வந்து பாருங்கள், பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே இவர் சரி, அப்போ ஒரு 2 படம் ஏதோ 2-3 படம் நடிச்சிருக்காரு. அந்த நாடகம் பார்க்க போனால் செக்யூரிட்டி விடவே மாட்டேறான். யாருங்க நீங்கள் அப்படின்றார். இது மாதிரி சொல்கிறார், நான் படம்லாம் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் கிளம்புங்க அதெல்லாம் கிடையாதுங்க, டிக்கெட் இருந்தால் உள்ளவா எல்லாம். யோ அவர் நடிக்கிறவர் எனக்கு வேண்டியவரியா, எனக்கு குடும்பத்துக்குலாம் வேண்டியவர், அது அதெல்லாம் முடியவே முடியாது போயா அப்படின்னார். நல்ல காலம் கூப்பிட்டு ஒரு வெளியே வந்து அவரை கூட்டி போனார். இப்படி தான் அவருடைய ஆரம்ப காலகட்டம்லாம் இருந்தது. அவருக்கு அவமரியாதைகள், உதாசனப்படுத்தினாங்க, அலட்சியப்படுத்தினாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ண, அப்படி தான் இருந்தது. அந்த மனுஷன் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி கொடி கட்டுறாரு. அண்ணா அடிக்கடி எம்ஜிஆரை சொல்வார், நீ நடந்தால் ஊர்வலம் உட்காந்தா மாநாடுன்னுவார். அதுதான் இன்றைக்கி ரஜினி சாருக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு பெரிய அங்கீகாரத்தையும் மதிப்பு மரியாதையும் அவர் வாங்கிட்டுருக்காரு. அவருடைய படங்கள் எல்லாமே வித்தியாசம். நம்ம சாதாரணமாக ஒரு கண்ணாடி போடுவோம், ஆனால் அவர் கண்ணாடி போடுற ஸ்டைலு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணாடி போடுறத கை தட்டுவான், அது அப்படி சொல்லிட்டு தான் கண்ணாடி போடுவார். அதேமாதிரி எஜமானில் ஒரு துண்டு போடுவார், அந்த துண்டு சாதாரணமாக இப்படி தான் போடுவான், அதை இப்போ ஒரு 3 சுற்றி தூக்கி போடுவார்னு வச்சிங்களேன். அதுக்கு என்ன ஒரு கைத்தட்டல். அவர் நடை, உடை, பாவனை எல்லாமே ஸ்டைல் அந்த இளைஞர்களில் வசீகரிக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு, டைலாக் டெலிவரிலாம். அதேமாதிரி அவருடைய எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மொழி இருக்குல்ல அவர் பேச, தமிழாக இருக்காது, கலந்து இருக்கும் எல்லாமே, எல்லா மொழியும் கலந்த மாதிரி தான் அவர் பேசுவார். ஒரு கலவைக்கீழாக தான் பேசுவார் அவர். ஆனால் அந்த பேச்சுக்கு பெரிய அங்கீகாரம் கிடச்சிதுன்னா பார்த்துங்களேன். அன்றைக்கி சினிமாவில் வரணுன்னா அழகாக இருக்கணும், நல்ல சோப்பாக இருக்கணும், அட்ராக்ஷனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு அழகான முகம் இருக்கணும். என்ன அவர்கிட்ட அழகான முகம் இருந்தது? சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒரு பாமரத்தனமான மனுஷன் மாதிரி தான் இருந்தார் அவர். அந்த கலரும் கருப்பு தான், பெரிய கலர் கிடையாது. எம்ஜிஆர் வந்து அவருடைய கலர் பொன்னிறம். அவர் வெற்றிகரமாக இங்கே வெற்றி வளம் வந்திருக்க காலகட்டத்தில் கருப்பாக வந்து ஜெயித்தார். அது சாதாரண விஷயமா? அது அங்கே அந்த அங்கீகாரத்தை வாங்குறதுங்கிறது ஒரு கருப்பு நடிகர்களுக்கு அங்கீகாரம். இவருக்கு அப்புறம் வந்த கருப்பு நடிகர்கள் எல்லாமே இவரால் வந்தவங்க தான். அது விஜயகாந்தாக இருக்கட்டும், முரளியாக இருக்கட்டும், பின்னாடி வந்த அத்தனை நடிகருமே இவர் தான் அது காரணம். அதே மாதிரி எல்லா நடிகரோடு இணைஞ்சு நடிச்சிருப்பார். விஜயகுமார் கூட நடிச்சிருப்பார், அதே மாதிரி சிவகுமார் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பார், எந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பார். அவர் இந்த நடிகரோடு நம்ம நடிக்கிறோமே அப்படிலாம் கிடையாது, யாராக இருந்தாலும் இணைஞ்சு நடிப்பார். அதே மாதிரி ஒரு காட்சியில் காளின்னு ஒரு படம், இவர் தூங்கிட்டு இருப்பார், இவர் அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வரும், அந்த கும்பலை விஜயகுமார் ஃபைட் பண்ணுவார், இவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். வேறு நடிகராக இருந்தால், ஏங்க நான் தானேங்க ஹீரோ, நான் தானே அடிக்கணும், நீங்கள் அவர் இன்னொருத்தரை விட்டு அடிக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லணும். அதெல்லாம் அவர் விட்டு கொடுப்பார். அதே மாதிரி இந்த காலில் விழுகிற காட்சியெல்லாம் இருக்குல்ல, ஒரு அம்மா காலில் விழணும், அக்கா காலில் விழணும், அண்ணன் காலில் விழணும், அது பரிபூர்ணமாக விழுவார். சில பேர் குனிஞ்சு அப்படி தொட்டி எடுப்பாங்க. பல நடிகர்கள் நடித்த காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அவர் பரிபூர்ணமாக காலில் ஊந்து எடுப்பார். வாழ்க்கை யதார்த்தம் தெரிஞ்ச ஒரு மனுஷன். அதனால தான் அவர் அவருடைய படங்களில் தான் கூட சக நடிகர்கள் அவங்களோட அது செந்திலாக இருக்கட்டும், கவுண்டமணியாகட்டும், யாராக இருக்கட்டும், எந்த நடிகராக இருந்தாலும் தன்னுடைய படங்கள் நடிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்கள் அத்தனை பேருமே நல்லா மதித்து அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக சம்பளம் வாங்கி கொடுத்து அனுப்புவார். அவங்களோட நல்லா அன்பாக நெருங்கி பேசுவார். அவங்க உண்மையிலேயே உருகி போயிடுவாங்க. வெளியே உலகம் எங்களை கேலிங்கிட்ட வருவான் பேசுது, ஆனால் அவர் எங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து தான் படத்தை நடிக்க வச்சு நல்ல சம்பளமே வாங்கி கொடுத்து அனுப்புவார் அப்படின்வாங்க. அப்படி அந்த குணம் கூட ஒரு முக்கிய காரணம். அவருடைய வெற்றிக்கு வெறும் ஸ்டைல் மட்டும்தானா, பேசுகிற டைலாக் டெலிவரியா, என்ன காரணம் அவருடைய வெற்றிக்கு? இது மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் அது மாதிரி அவர் நடித்தார். சிறந்த நடிகர். அதாவது ஆக்ஷனும் வரும், அவருக்கு சென்டிமெண்டான சீன் நடிக்கவும் வரும். ரெண்டு விதமான கேரக்டரும் பண்ணவர். நல்லவன்ல அப்படிதான். அவர் ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு ரவுடியாகவே இருப்பார். அதுக்கப்புறம் ராதிகா அவரை மாற்றினதுக்கப்புறம் அவர் மனுஷன் ஆகிறாரு. அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, அவருக்கு ஒரு பொண்ணு பிறகுது, மருமகன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அப்போயே அவர் எடுத்து பண்ணார். அப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கேரக்டர்லாம் அவர் நடிச்சு ஆளுந்தருவரை சொல்லவே வேணாம். அவ்வளோ அற்புதமான கேரக்டருங்களாம் அவர் நடித்த படம். 60 வரை அதில் அதாவது 60 வயசு வரைக்கும் அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருப்பார். அவர் நடித்த படங்கள் ஒவ்வொன்றுமே அற்புதமான படங்கள். பாட்ஷாவில் அப்படி தான் டூயட்டு பாடுறதுக்கு ஃபைட் பண்ணுறது அதோட போகலான்னு. ஆனால் அவர் எல்லா விதமான கதாபாத்திரம் நடித்தார். சும்மா அவரை ஒன்றும் ஏற்றுக்கல. அது எங்கே கேட்ட குரல் புது கவிதை படம், அது ரொம்ப யூத்தான ஒரு கவிதை, அது ஒரு வித்தியாசமான கதை. அந்த மாதிரி படமும் அவர் நடித்தார். இளமை ஊஞ்சில் ஆடுகிறது. அவர் ஒரு ஹீரோ, டபுள் ஹீரோ. கமல்ஹாசன் அவரும் ஹீரோ, ஸ்ரீதர் போட்டு அவங்க ரெண்டு பேரும் இணைச்சி தான் அந்த படத்தில் நடிக்க வச்சார். ஆக்சுவலாக அவர் ஸ்ரீதருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் நடிக்க வைக்கிறதுக்கு. அவருடைய சித்ராலய கோபு மாதிரி அவருடைய நண்பர்கள்லாம் சிவிராஜ்லாம் சொல்லி தான், இல்லைங்க அவர் சூப்பராக பண்ணுறாரு, பெரிய வரவேற்பு இருக்குது, யூத் ஆடியன்ஸ்லாம் அவர் பெருசாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அவரை போல் நாங்கள் அவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இளமூஞ்சிலாளரில் அவரை ஸ்ரீதர் நடிக்க வைக்கிறாரு. அவரும் கமல்ஹாசன் சேர்ந்து நடித்தா பெரிய ஹிட்டு அந்த படம். அந்த படத்தில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை விட அதிகம் கைத்தட்டில் இவர் தான் வாங்கியிருப்பார். அவர் பேசுறது, அவர் அந்த கண்ணாடி போடுறது, நடக்கிறது, அந்த ஸ்டைலிஷான மூமெண்ட் ஃபுல்லாகவே அவருக்கு வரவேற்பு கிடைச்சது. கமல்ஹாசன் நின்றுட்டு இருப்பார், அவர் கைத்தட்டில் வாங்குவார். இவர் நிறைய வசனம் பேசியிருப்பார், அவர் ஒரே வார்த்தை தான் பேசுவார், ஆனால் அவ்வளோ கைத்தட்டில் வாங்கியிருப்பார். அவ்வளோ ஆடியன்ஸு அவர் மேலே கவர்ச்சிகரமாக இருந்தாங்க. அப்படி ஒரு ஈடுபாடு அவர் மேலே இருந்தது. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை அதே மாதிரி தான். யூத்து கேரக்டர்லன்னு வயசானதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மகள் பிறக்கிறா, அந்த கேரக்டர்லாம் இருக்கும். வயசான கேரக்டரும் பண்ணியிருப்பார். அதில் ஒரு வயசு அந்த பொண்ணுக்கு அப்பனா நடிச்சிருப்பார் அண்ணாமலை. படையப்பா தெரியும், நடிகர் திலகத்தோட நடித்தார். அவர் நடிக்கும்போது அவ்வளோ பலமாக நடிச்சிருப்பார். ஏன்னா நடிகர் திலகம் உலகமே இன்றைக்கி போற்றக்கூடிய ஒரு நடிகர். அவரோடு நம்ம இணைஞ்சு நடிச்சிருக்கோன்றது பெரிய பாக்கியமாக கருதி அவ்வளோ அற்புதமாக அவர் கூட இணைஞ்சு நடித்தார். அவர் கொடுத்த சம்பளமே அவர் இது வரைக்கும் வாங்காத சம்பளம் தான், பெரிய சம்பளம் தான் அந்த அவர் கொடுத்துருப்பார். அதே மாதிரி ஒரு வாட்டி அவர் பேட்டியிலே சொல்லியிருப்பார். ஒரு இதுக்கு விமானம் ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. போகும்போது பார்த்தா திடீர்னு நடிகர் திலகம் வந்துடுறாரு. அந்த நேரத்தில் இவங்க ரசிகர்லாம் இவரை கொண்டாடுறாங்க. வருங்கால முதல்வன்றாங்க, சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, எல்லாருமே பெரிய அளவுக்கு கலவரமாக இருக்குது அந்த ஏரியாவை. பார்த்தா நடிகர் திலகம் வராரு. இவர் ஐயோ அவர் வரும்போது நம்மளும் சூப்பர் ஸ்டார்ன்றோம், வருங்கால முதல்வன்றானே அப்படின்ட்டு போய் இவர் ஒளியிறாரு. ஒளியும்போது கூப்பிட்றாரு, கூப்பிட்டு இங்கே வாங்க, கூப்பிட்டு எங்கே போய் ஒளியிறங்க வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எங்கே ஒளியிற, இது உன் காலண்டா, கொண்டாடு, இதெல்லாம் ஏற்றுக்கோ, இதெல்லாம் மகிழ்ச்சி, இதெல்லாம் எப்பவுமே இருக்காது, இன்னைக்கு காலகட்டம் உண்டு, அதனால தான் உன்னை கொண்டாடுறானுங்க, அதனால் அதை அனுபவிடான்ற இவர். ஏன்னா இவருக்கு ஒன்றும் இல்லை, தம்பளை புகழறாங்கன்ட்டு அப்படியே பெருமையாக போயிடலாம். ஆனால் அவரை பார்க்கும்போது இவர் சொல்கிறார், அவர் இருக்கும்போது என்னை புகழறாங்களே எனக்கு அது வேதனையாக இருக்குன்றார். எவ்வளோ ஒரு தன்மையான மனுஷன். அந்த அந்த ஒரு பெரியவங்க நமக்கு சீனியரு அவங்க இருக்கும்போது நம்மளை இப்படி பண்ணுறாங்களேன்றது அந்த விஷயம். அதே மாதிரி விடுதலை படத்தில் ஒரு பாட்டு வரும், மார்வெஸ்டில் இருப்பார், அவரை பிடிக்கிறதுக்கு சிவாஜி வந்திருப்பார். அப்போ வரும்போது இவர் தான் சூப்பர் ஸ்டார் பாருங்கன்னு ஒரு பாட்டு வரி வரும். கையை காட்டி ரஜினியை சொல்லுவாங்க. ஆனால் ரஜினி நான் இல்லை அவர் தான் சிவாஜி கை கட்டுவார். அப்படி ஒரு கலைஞர் அவர். ஏன்னா மூத்த நடிகருக்கு அத்தனை பேருமே பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்தவர். எம்ஜிஆர் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர். அவருடைய படங்கள், அவருடைய குணங்கள் அதெல்லாம் ரொம்ப விரும்பினவர். ஏசி சண்முகம் சிலை திறக்கிற விழாவில் எம்ஜிஆர் அப்படி போற்றி புகுந்திருப்பார். அவருடைய கேரக்டர் குணம். இவர் ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது முழுக்க எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி அவர் நல்லாகி வெளியே போகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலையும் டாக்டரும் எம்ஜிஆர் அவர்கள் ஃபாலோ பண்ணி அவர் சரியாகணும், நடிகர் பார்த்துங்க, அவருடைய எதிர்காலம், அவருடைய ஆடியன்ஸு, அவர் ரசிகர்கள்லாம் அவ்வளோ அவர் மேலே உயிரே வச்சுருக்காங்க, அவர் நல்லபடியாக ஆக்கி அனுப்புங்கன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பேசிகிட்டே இருப்பாங்க எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில், அவர் உடம்பு நல்லாகி போகிற வரைக்கும். அதே மாதிரி டாக்டர்கிட்ட அவர் போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும், என்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே அனுப்புங்கன்னாராம் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு. ஏன்னா வெளியே என்ன அவர் மேலே தப்பாக இதுவாகுதுன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அவருக்கு மோதல் வந்தது, அவரை கூப்பிட்டு அடிச்சார் கொண்டாருன்னு எல்லாமே தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அது இப்போ ரஜினி சாரே ஏசி சண்முகம் செலத்து எம்ஜிஆர் செலத்தற்பு விழா விழா அவங்க கல்லூரியில் செலத்தற்பு விழாவில் இது ஓப்பனாகவே சொல்கிறார், தவறாக என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. அவர் மதிப்பு மரியாதையோட அன்போடு அந்த நேசிப்போடு என்னை நடத்தினார், அதில் இந்த ஒரு தப்பாக தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கலாம் சொன்னார். அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் பத்திரிகையாளர்களால் இவரை பற்றி தப்பாக எழுதப்பட்டு அது கோவப்பட்டு இவர் அவங்கள அடிக்க போய், அதே மாதிரி மதுரை மாநாட்டில் நடிகர் திலகம் சிவாஜி ரசிகர் மன்றத்தை மாநாட்டுக்கு இவர் கலந்து கொள்ள போய் அங்கே இருக்கிற ரசிகர்கள் இவர் தப்பாக பேசி அதில் கோவப்பட்டு அடிக்க போய், எங்கேயுமே இவர் தப்பாலாம் நடக்கலை. அவன் தப்பாக பேசுகிறானுங்க அடிக்கிறாருங்கிறது தான் உண்மை. அது அந்த நேரத்தில் தான் நம்பியாரெலாம் அவரை பிடிச்சிட்டு ஏன்னா அன்றைக்கி நான் ஸ்டாப்பில் நடிச்சிருந்தார். ஒரு படம் ரெண்டு படம் இல்லை, வரிசையாக எல்லா படமும் அவர் தூக்கம் இல்லாமல் நடித்ததால் அவருக்கு எஃபெக்ட் ஆகி ஒரு டென்ஷன் ஆகிடுவார். ஒரு விஷயந்தான் டென்ஷன் ஆகிடும். அதனால் அவரை கொண்டு பாலச்சந்திரம் நம்பியாரும் விஜய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் சரியாகிற வரைக்கும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டாங்க. அதை தான் எம்ஜிஆர்லாம் ஃபாலோலாம் பண்ணி அவரை நல்லபடியாக காப்பாற்றி அமைச்சார். அப்படி ஒரு கலைஞர், மகா கலைஞர். அவரை எனக்கு என்ன ஆச்சரியம்னாக்கா, அரசியலுக்கு வரன்னாரு, வரலன்னு போயிட்டார். அது காலக்கட்ட சூழ்நிலை அது அழகாக சொல்லிட்டார். ஏன்னா உடல்நலம் சரியில்லை, உண்மையிலே அவருக்கு உடல்நலம் சரியில்லை. இந்த சூழ்நிலையில் போய் இன்றைக்கி அரசியலில் இறங்கி ஒரு ஒரு ஊராக அவர் ஒரு விஷயம் அழகாக சொல்கிறார். மக்கள் தெளியணும், மக்கள் விழிப்படையணும், மக்கள் புரட்சி வந்தால் தான் மாற்று அரசியல் இங்கே வரும் அப்படிங்கிறார். அது உண்மை. அது வரணும்னா நான் ஒவ்வொரு மக்களையும் நான் போய் சந்திக்கணும், என்னுடைய கருத்து சொல்லணும், மக்கள் என்ன பிரச்சனை நாட்டில் இருக்குது, இங்கே என்னென்ன மாற்றணும், மக்கள் ஏன் மாறணும், ஏன் மாற்று அரசியலை கொண்டு வரணுங்கிறத நான் அந்த மக்கள்கிட்ட நான் பேசணும். அப்படி பேசுகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா இப்போ என்னுடைய உடல் நலத்துக்கு டாக்டரே சொல்லிட்டார், நீங்கள் போய் அவங்களுக்கு நெருங்கி பேசுகிறதோ பழக்கிறதோ அவங்க ஒரு ஊராக போகிறதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்துன்ட்டாங்க. அதுக்காக தான் அவரால் போக முடியாமல் போச்சே தவிர, ஆனால் அவர் மக்களோட மக்களாக போகணும், மக்களுக்கு அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற மனப்பான்மை அவருக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சிரஞ்சீவி ஒரு முறை இவர்கிட்ட ரஜினி சார்கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி நானும் தான் கட்சி ஆரம்பித்தேன், மக்கள் நம்ம மேலே அவ்வளோ கூட்டம் நம்ம பின்னாடி திரடுறாங்களே, இவர் ரசிகர் கூட்டம் இருக்குது, அதனால் நிச்சயமாக ஜெயிச்சிருவோன்னு நினச்சேன், முதலமைச்சராக வந்துடுவோன்னு. ஆனால் அதெல்லாம் இல்லை, கட்சி ஆரம்பித்தா அவங்க எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு, ஏன்னா வெவ்வேறு கட்சியிலேருந்து நமக்கு ரசிகனாக இருக்கான், கட்சியில் பிரிஞ்சு போயிடனா நம்ம மாட்டிக்கிறோம், அதை நீ பண்ணிடாதன்னார். ஆனால் அவங்கெல்லாம் வேறு, ரஜினி சார் வேறு. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு இன்றைக்கும் மாசு இருக்குது, அவருக்கு எல்லாரும் குறையில, அவருக்கு நாளைக்கு அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு அவர் வந்தாலும் இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்கன்றது அவருக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நம்ம அரசியலுக்கு வந்தால் நம்மளை அங்கீகரிப்பாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனால் உடல்நிலை, சூழ்நிலை, காலகட்டம், அப்புறம் அவருடைய மனநிலை ஒன்று இருக்குது. என்ன மனநிலைன்னா, ஒரு கட்சியை ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் எதிரி ஆகிடும், அதில் இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் அத்தனை பேருக்கும் நம்ம எதிரி ஆகிடும், எல்லாரோடையும் நல்ல நட்போடும் அன்போடும் பாசத்தோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு கிட்டத்தட்ட மனிதநேயமான ஒரு மனுஷன், யாரோட விரோதம் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலும் விரோதம் ஆகிடும் அப்படின்னு அதெல்லாம் அவரோட தயக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரிங்க இவருடைய நான் சொன்னல மூத்த நடிகர்கள் இவருக்கு போட்டியாளராக இருந்தாங்க. இவர் என்ட்ரி ஆகும்போது எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து வரிசையாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும், சிவகுமார், விஜயகுமார், முத்துராமன், எல்லாருமே, ஸ்ரீகாந்த், அன்றைக்கி இருந்து சின்ன சின்ன நடிகர்லேருந்து அவருக்கு போட்டியாளராக இருந்தாங்க. அந்த நடிகர்லாம் மீறி நின்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசுங்க வரிசையாக வராங்க, ஒவ்வொருத்தராக அவருடைய வாரிசுங்கள். முத்துராமன் வாரிசு கார்த்திக் இருக்கார், அதுக்கப்புறம் அவங்க பையன் வர்றாரு, கார்த்திக் பையன் கௌதம் கார்த்திக்னு, சத்யராஜ் சார் பையன் திபராஜி போட்டியாளராக இருக்குது, சந்திரசேகர் பையன் விஜய், இந்த அஜித், இவங்க எல்லாமே வரிசையாக ஒருத்தராக போட்டியாளராக வந்துகிட்டே இருக்காங்க. அந்த போட்டியாளருக்கும் இவர் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக அவர் இறங்கி அவங்கள எதிர்த்து போட்டியிட்டு போராடி இன்ன வரைக்கும் 40 வருஷமாக தன்னுடைய இடத்த அவர் தக்க வச்சுருக்காருன்னா, அதே ஹீரோவாக தொடர்ந்து ஹீரோவாகவே தக்க வச்சுருக்காங்கன்னா, இன்ன வரைக்கும் அவர் ஹீரோவோ பார்க்க மக்கள் விரும்புகிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அவருடைய நடிப்பு, அவருடைய ஸ்டைல், அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு. கரெக்டாக அதுக்காக உழைக்கிறார். பேசப்பட்ட அத்தனை படங்களும் அவர் கொண்டாடிட்டாங்க. ஒரு அளவு கதை இருந்துச்சுன்னா போதும், அது அண்ணாமலை ஆகட்டும், பாட்சி ஆகட்டும், நல்லவனாகட்டும், அத்தனை படங்கள் அவர் சிறப்பாக நடித்த எங்கேயோ கேட்டக்குள்ளாகட்டும், 660 ஆகட்டும், அந்த படங்கள்லாம் அவங்க பெருசாக ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஆக்ஷன் படங்கள் எல்லாமே, தேவர் பிலிம்ஸில் பல படங்கள் அவர் ஆக்ஷன் கதையாகவே பண்ணார். பில்லா உங்களுக்கே தெரியும், அது எவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு, தீ எவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு, இப்படி பல கமர்ஷியல் படங்களை நடித்து மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பேரும் புகழும் பெற்றவர். அவரை பற்றி இந்த யூடியூப் சேனல்லாம் வர்றதான் பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். என்னென்னா அவர் எம்ஜிஆர் வந்து மடக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு அடித்தார் கிடிச்சார்லாம் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை, தவறாக செய்தியை பரப்புகிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போதே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் விசாரித்து அவர் நல்லாக்கி அனுப்புங்கன்னு ஃபாலோ பண்ணி அவர் சரியாக்கி வெளிக்கொண்டு வந்தவர் விஜய் ஹாஸ்பிட்டலில். அது அவரே சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா அவர் தன்னை பேட்டி எடுக்க வந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை தான் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினார். லதா ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க பொண்ணு கொடுக்க இவருக்கு சம்மதிக்கலை. ஒரு நடிகை இவரை பற்றி கேள்விப்படுத்த எல்லாமே தப்பு தப்பாகவே இருந்ததால் பொண்ணு கொடுக்குறது தயங்கினாங்க. அதுக்கு பேசினவரே எம்ஜிஆர் தான். பேசி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் நல்ல கேரக்டர், நல்ல மாட்டு, பெரிய அளவுக்கு வளரக்கூடிய ஆள், நல்ல பெருமை கட்டக்கூடிய தாராளமாக தள்ள தகுதியான ஆள் தான். அதுக்கு நான் பொறுப்பு, நீங்கள் பொண்ணு கொடுங்கன்னு சொன்னவர் எம்ஜிஆர். அப்புறம் எப்படி போய் அவர் அடிச்சிருப்பார்? உடல்நிலைக்கும் அவர் போய் நிற்கிறாரு, கல்யாண மண்டபத்துக்கும் போய் நிற்கிறாரு. அவர் ஏதாவது ஒரு எங்கன்னா மயக்கட்சி விட்டார், முடியலை கடியில தகராறுனா கூட உடனே ஃபோன் பண்ணி அதை சரி பண்ணுறாரு. அவர் மேலே அவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் நட்பாகவும் இருந்த ஒரு புரட்சி தலைவரை கொச்சப்படுத்துகிற மாதிரியே அவர் ரஜினிகாந்த் அவர்களை வீட்டில் வச்சு அடித்தார். லதான்றதுக்காக தானே, லதாவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, ஜோடியாக நடித்தாங்கன்றது தான் உண்மை. தவிர அவர் விரும்புனது காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் அந்த லதாவை. இது தப்பாகவே செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அடித்தார் கிடிச்சார் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. எம்ஜிஆர் மீது இவர் மதிப்பு மரியாதையெல்லாம் வச்சுருக்கார். அவர் சில காட்சிகளில் எம்ஜிஆர் போஸ்டர் பார்த்தோ இல்லை எம்ஜிஆர் படம் ஓடுறதை பார்த்து காட்சியை பார்த்தோ பயிர் பண்ணுனா கூட வேணாம். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின பேரும் புகழையும் நான் பயன்படுத்த தயார் இல்லை. எனக்கு என்ன தகுதியோ நான் நடிக்கிறேன், அதை மக்கள் அங்கீகரித்த போதும்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவரை போய் தப்பாக சொல்கிறாங்க. இவர் அவர் அடிக்க வந்தார், எம்ஜிஆர் கூட்டு போய் அடித்தார் அப்படின்னு எம்ஜிஆரை குற்றப்படுத்துகிறாங்க, இவரையும் குற்றப்படுத்துகிறாங்க. தப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் யாரையுமே அப்படி நினைக்கிற ஒரு மனுஷன் இல்லை. மனோரமா தன்னை எதிர்த்து பேசிச்சு, அவங்களே கூப்பிட்டு நடிக்க வச்சார். தன்னை யார் அவமதித்தாலும் எப்படிப்பா அதை பற்றிலாம் கவலை பண்ண மாட்டார். தான் எடுத்த படத்துலேயே எல்லாரையும் ரொம்ப நலிஞ்ச நம்மளை வச்சு படம் பண்ண அந்த கலைஞானமாகட்டும், வி கே ராமசாமி ஆகட்டும், அங்கே அன்றைக்கி இருந்த தான் கூட நண்பனாக இருந்த விட்டல் அவ எல்லாரையுமே கூப்பிட்டே ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு நாசலம். அவங்க நட்புக்காக அவங்க நலிஞ்சிருக்காங்க கலைஞர்கள், அதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பண்ணார். அப்படி ஒரு மனுஷன் அவர். அப்படி குணம் கேரக்டர்லாம் வேறு, அதை புரிஞ்சிக்காமல் எல்லாம் தப்பாக செய்தி பரப்புகிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள், அவர் உண்மையிலே அவருடைய பேரும் புகழோடு இன்னும் நீண்ட காலம் அவர் வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நிறைய படங்கள் நடிக்கணும், நாமெல்லாம் அதை பார்க்கணும், ரசிக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.